Hello friends, I am Palani. Welcome to Soulmates of School. நானும் என்னுடைய நண்பர்களும் இணைந்து கடலாமை பாதுகாப்பு பணியை சில ஆண்டுகளாக செய்து வருகிறோம். கடலாமை குஞ்சுகள் முட்டையிலிருந்து வெளிவர 45 நாட்கள் முதல் 90 நாட்கள் வரை ஆகும். கடலாமை குஞ்சுகளுக்கு கடற்கரையில் மற்றும் கடலுக்குள் ஏற்படும் ஆபத்துகளை பற்றி கூறுகிறேன். கடலாமை குஞ்சுகள் முட்டையிலிருந்து வெளிவரும்போது கடற்கரையில் உள்ள நண்டுகளாலும் பறவைகளாலும் பெரும்பாலும் பாதிக்கப்படுகின்றன. கடலாமை குஞ்சுகள் முதல் முறையாக தண்ணீரில் இறங்கும்போது நீரோட்டத்தில் சிக்கி பாறைகளில் இடுக்கில் மாட்டி அடிபடும் வாய்ப்பு உள்ளது. தப்பி தவறி உள்ளே சென்று விட்டால் அங்குள்ள கடற்பாம்புகள் மற்றும் பெரிய மீன் வகைகளில் இரையாகவும் வாய்ப்புள்ளது. கடலாமைகளால் ஏற்படும் நன்மைகளை இப்போது பார்ப்போம். கடலாமைகள் பவளப்பாறைகளில் உள்ள விஷ செடிகளையும் ஒட்டுணிகளையும் மற்றும் அழுக்குகளையும் உணவாக சாப்பிட்டு பவளப்பாறைகளை சுத்தமாக வைத்துக் கொள்கின்றன. ஆமையை பற்றி இப்போ ஒரு பழமொழி சொல்ல போகிறேன். அது என்னன்னா, ஆமை புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னது ஆமையை குறித்து இல்லை, அது வந்து எண்ணாமை இயலாமை முயலாமை இதை பற்றியே அவங்க குறிச்சிருப்பாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.